எம்ஜிஆர் அவர்கள் தனது ரசிகர்களில் ஏராளமானோரை அரசியலில் வளர்த்தார். அவர்களை முக்கிய பதவிகளில் அமர வைத்து அழகு பார்த்தார். எம்ஜிஆர் அவர்களால் அரசியலில் உயர்ந்து தனது அதிரடியான நடவடிக்கையாலும் சர்ச்சைக்குரிய முடிவுகளாலும் தமிழகத்தை கலக்கியவர் சட்டப்பேரவை சபாநாயகராக இருந்த பிஎச் பாண்டியன் அவர்கள். சிறு வயதிலிருந்தே பிஎச் பாண்டியன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர். 1959 பாளையங்கோட்டையில் உயர்நிலைப் பள்ளி மாணவராக இருக்கும்போது அங்குள்ள நகராட்சி பணியர் விடுதியில்தான் எம்ஜிஆர் அவர்களை முதல் முதலாக சந்தித்தார் பிஎச் பாண்டியன் அவர்கள். 1972 அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய போது கட்சியில் சேர்ந்தார் பிஎச் பாண்டியன் அவர்கள். அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளராக பிஎச் பாண்டியன் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார். சென்னையில் பிஎச் பாண்டியன் அவர்கள் இருந்தபோது எம்ஜிஆர் அவர்களின் ராமாவரத் தோட்டத்திற்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுடன் காலை உணவை அருந்துவார். பின்னர் நீதிமன்றம் சென்றுவிட்டு மதியம் சென்னை மாம்பழம் அலுவலகத்திலோ அல்லது படப்பிடிப்பிலோ எம்ஜிஆர் அவர்கள் எங்கு இருக்கிறார் என்பதை அறிந்து அங்கு சென்று எம்ஜிஆர் அவர்களுடன் உணவு அருந்துவார் பிஎச் பாண்டியன் அவர்கள். சில நேரங்களில் எம்ஜிஆர் அவர்கள் பிஎச் பாண்டியன் அவர்களுக்காக காத்திருப்பார். 1977 சட்டப்பேரவைத் தேர்தலில் சேரன்மாதேவி தொகுதியில் பிஎச் பாண்டியன் அவர்களை அதிமுக வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைத்தார் எம்ஜிஆர் அவர்கள். 1980 நடந்த தேர்தலில் அதே தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்ற பிஎச் பாண்டியன் அவர்களை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ஆக்கினார் எம்ஜிஆர் அவர்கள். பின்னர் சபாநாயகராகவும் பிஎச் பாண்டியன் அவர்கள் உயர்ந்தார். துணை சபாநாயகராக பிஎச் பாண்டியன் அவர்கள் இருந்தபோது பிரேசிலில் சவு பவுலோ நகரில் நடைபெற்ற உலக சட்ட மாநாட்டுக்கு பிஎச் பாண்டியன் அவர்களை முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அனுப்பி வைத்தார். 15 மாநாடு முடிந்து சென்னைக்கு விமானத்தில் பிஎச் பாண்டியன் அவர்கள் திரும்பிய போது நள்ளிரவு 12 மணி. அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் காத்திருந்து பிஎச் பாண்டியன் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்றார். எம்ஜிஆர் அவர்களின் அன்பில் பிஎச் பாண்டியன் அவர்கள் நெகிழ்ந்து போனார். 1952 முதல் 1985 வரை சட்டப்பேரவை அலுவலகம் அரசின் பொதுத்துறையோடு இணைக்கப்பட்டிருந்தது. பிஎச் பாண்டியன் அவர்கள் சபாநாயகராக இருந்தபோதுதான் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களோடு ஆலோசித்து அரசியல் சட்டத்தின் 187 பிரிவின்படி சுதந்திரமான அமைப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலகத்தை ஏற்படுத்தினார்கள். நான் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகன். எம்ஜிஆர் அவர்களின் புதிய படங்கள் வெளியாகும் போது முதல் நாளே முதல் காட்சியை பார்த்து விடுவேன். டிக்கெட் வாங்க கூட்ட நெரிசலில் முண்டியடித்து சென்று கூட எம்ஜிஆர் அவர்களின் படங்களை பார்த்த அனுபவம் உண்டு. அரசியலில் மட்டுமின்றி வழக்கறிஞர் தொழிலிலும் என்னை எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்தார். இன்று நான் சாப்பிடும் சாப்பாடு எம்ஜிஆர் அவர்களின் சாப்பாடு தான் என்று பிஎச் பாண்டியன் அவர்கள் நன்றி உணர்வோடு கூறுகிறார்.